ப்ரைஸ் அல்லாட். ஆண்டவருக்கு மகிமை. 1 கொரிந்தியர் 5:8 நான் வாசிக்கிறேன். காலையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. பழைய புளித்த மாவு என்பது என்ன? 9 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய புளித்த மாவுகள், பழைய புளித்த மாவு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் பழையவள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயிருக்கிறது. அப்படி கிறிஸ்துவுக்குள் புதிதாயிருக்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய குணாதிசயங்களோடு அல்ல, புதிய குணாதிசயங்களோடு. உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய கிருபையோடு, ஒரு புதிய துவக்கத்தை கிறிஸ்துவில் செய்தவர்களாக. பிரைஸ் தி லார்ட். பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. அந்த புளித்த மாவு என்ன? துர்க்குணம் பொல்லாப்பு. நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் காணப்படுது. நிறைய துர்க்குணங்கள், பழைய கெட்ட குணங்களை இன்னும் வச்சிருக்காங்க. துர்க்குணங்களை எல்லாம் விட்டுருங்க, துர்க்குணங்களை எல்லாம் விட்டுருங்க, பொல்லாப்பு எல்லாம் விட்டுருங்க. எல்லா பொல்லாப்புக்கும் ஒரு பொல்லாங்கம் நீங்கள் செய்யாதிருக்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று பவுல் ஜெபிக்கிறார். நான் ஒரு பொல்லாங்கம் செய்யக்கூடாது என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு பொல்லாப்பும் செய்யக்கூடாது, ஒரு பாவமும் செய்யக்கூடாது, ஒரு தவறும் செய்யக்கூடாது, பொல்லாப்பான ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று ஜெபியுங்கள். பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவுகள் இருக்கிறது, அவைகளோடு அல்ல. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். துப்புரவு, ஆண்டவருக்கு மகிமை, பரிசுத்தம், அல்லேலூயா. துப்புரவு, தூய்மை, துப்புரவு ஆண்டவருக்கு பிரியமானது. துப்புரவு, அதற்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். துப்புரவு, உண்மை, உண்மைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். காலையில் சொல்லுகிறேன், உண்மை, தேவனுக்கு உண்மை, தேவனுடைய காரியங்களுக்கு உண்மை, ஊழியத்தில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, சபையில் உண்மை, ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மை, நிறைய உண்மை இருக்கிறது. இந்த உண்மையோடு, இந்த உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடு, இந்தான் புளிப்பில்லா அப்பம், இந்த புளிப்பில்லா அப்பத்தோடு பண்டிகை ஆசரியுங்கள். இந்த புளிப்பில்லா அப்பத்தோடு பண்டிகை ஆசரியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பண்டிகையை ஆசரியுங்கள். நம்முடைய பண்டிகை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த பண்டிகை. நம்முடைய பண்டிகை உண்மையின் பண்டிகை. நம்முடைய பண்டிகை ஆண்டவருக்குரிய காரியங்களில் நான் முழுமையாயிருக்கிறேன், அதுதான் நம்முடைய பண்டிகை. நம்முடைய பண்டிகை வெறும் வெளிப்படையான காரியங்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துர்க்குணம் பொல்லாப்பு எல்லாம் அகற்றிவிட்டு துப்புரவு உண்மையோடு ஆண்டவரை நான் சேவிக்கப் போகிறேன். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பழைய புளித்த மாவு எங்களுக்கு வேண்டாமப்பா. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு எங்களுக்கு வேண்டாமப்பா. துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லா அப்பத்தோடு, பஸ்கா பண்டிகையை புளிப்பில்லா அப்பத்தோடு அன்றைக்கு யூதர்கள் அனுசரித்தது போல நாங்களும் புளிப்பில்லா அப்பத்தோடு ஆண்டவருக்கு பண்டிகையை ஆசரிக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.